வணக்கம், வெல்கம் டு மிட்டன் ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்மாயம். இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷலான ரெசிபி. இதை ஆடி கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: உளுந்தம்பருப்பு 1 கப், பச்சரிசி 1/2 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், நெய் 1/2 கப், வெல்லம் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி 1 கப், 3 டம்ளர் அளவு தண்ணி. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். கை எடுக்காமல் கிளறி விடுங்க. அப்போ தான் எல்லாமே ஈவனாக செவந்து வரும். இப்போ பாருங்கள், எல்லாமே செவந்து வந்துருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம். அடுத்து பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்க விடுங்க. நல்லா செவந்து வந்துருச்சு. இதையும் ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசியை இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் செவக்க வறுக்க வேண்டாம். பொரியரிசியெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லைட்டாக உப்பி வரும்ல அரிசி, அந்த மாதிரி வந்தால் போதும். அப்போதைக்கு நம்ம இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், அரிசி எல்லாமே லைட்டாக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தட்டில் கொட்டி வச்சிடலாம். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து நைஸாக பவுடராக அடித்து எடுத்துக்கலாம். இதோட மாவு வந்து நம்ம இடியப்பத்துக்கெலாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு மிக்சியில் அந்த மாதிரி கிடைக்கலன்னா, நீங்கள் மாவை சளிச்சு சளிச்சு ஒரு 3 டைம் திருப்பி திருப்பி மிக்சியில் போட்டு எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து நல்ல பவுடராக கிடச்சிரும். இந்த கும்மாயம் பண்ணுறதுக்கு மாவு வந்து நல்லா பவுடராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குறக்குறன்னு இருந்தால் நல்லா இருக்காது. இதை வந்து நம்ம பல்காக ரெடி பண்ணி ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்ல ஃபைன் பவுடராக கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட இதை வந்து நான் 3 தடவை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து சளிச்சிக்கிட்டேன். இதில் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒரே கிளாஸ் யூஸ் பண்ணி அளந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டான கும்மாயம் கிடைக்கும். இன்றைக்கி நான் இந்த கிளாஸில் தான் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே எடுத்திருக்கேன். அதனால் இப்போ இதில் 1 கப் அளவு மாவு எடுத்துக்க போகிறேன். நம்ம எல்லா மாவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால 1 கப் நல்லா தலை குவிச்சு எடுத்துக்க போகிறேன். மற்ற மாவெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணலாம். அதே கப்பில் 1 கப் அளவு கருப்பட்டியை உடச்சி வச்சுருக்கேன். அது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கருப்பட்டியெல்லாம் தண்ணியில் கரையிற வரைக்கும் நம்ம இதை அடுப்பில் வச்சா போதும். இதில் கம்பி பதம் வரணும், ரொம்ப கொதிக்க வேணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சிலர் சர்க்கரை சேர்த்தும் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் வெல்லமோ கருப்பட்டியோ சேர்த்து பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட்டு கிடைக்கும். பாகு கரைஞ்சிட்ருக்க கேப்பில் நம்ம மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் அளவு மாவு எடுத்திருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதே கப்பில் தான் சேர்த்துருக்கேன். உங்கள் கும்மாயம் அல்வா பதத்தில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 கப் அளவு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2.5 கப்லேருந்து 3 கப்புக்கு உள்ளே தண்ணி ஊற்றுங்க. அதுக்கு மேலே அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்போ ரொம்ப தண்ணி ஆகிடும். இந்த மாவை கட்டியே இல்லாமல் நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு நீங்கள் விஸ்கோ இல்லை பீட்ரோ யூஸ் பண்ணி நல்லா இதை கரைக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மாவை நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கருப்பட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 1/2 கப், அதுலேருந்தே சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடானதும் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதை வந்து இதில் சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த மாவு வந்து நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கை விட்டிங்கன்னா கட்டி ஆயிரும். ஒருவேளை உங்களுக்கு கட்டிப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கரண்டியை வந்து பாத்திரத்துக்கு அடியில் லைட்டாக அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும். ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சனால இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பாகு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏதாவது தூசி மண் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் போயிடும். பாகு சேர்த்ததுக்கப்புறம் மாவு வேகமாக கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும், அதனால் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக அல்வா பதத்துக்கு அது சுருண்டு வரும். அடுப்பில் ஒட்டாமல் அது எல்லாமே ஒன்றா உருண்டு வர்ற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு.
இதை வந்து நம்ம சுட சுட சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம உளுந்து சேர்த்துருக்கோம், பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் அதை செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மிட் அண்ட் ஃபுட் கோர்ட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹெல்தி ஈட்டிங் அண்ட் ஸ்டே சேஃப்.